இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு போட் நெக் சுடிதார் வந்து 30 இன்ச் பாடி இதை வந்து ஈஸியாக வெட்டும் பயிற்சிக்குள்ள நம்ம செல்ல போறோம். எல்லாருமே இந்த பயிற்சியை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து சிறந்த வெற்றியாளராக மாறுங்கள். இப்ப கீழே வந்து 6 இன்ச் கோடு போட்டுருவோம், சரிதா? இப்ப உயரம் வந்து 33.5, 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கங்க, 31 இன்ச் இங்க 2 கால் மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இது 2 கால், இது 3, இது எஸ் கச்சு, இது என்பி. இது என்பி னு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லிருக்கோம். இப்ப ஃப்ரண்ட் கழுத்தோட நீளம் 3 இன்ச். போட் கழுத்துக்கு 3.5 குள்ள தான் இறக்கணும், அதுக்கு மேல இறக்கிர கூடாது. இப்ப 3 னா 2.5 இறக்கிக்கங்க. இப்ப இங்க 2 கால் வச்சோம், அந்த 2 கால் இங்க வச்சிருவோம். வச்சிட்டோம், இதுக்கு நேராக இப்போ கோடு போட்டோம். இப்போ போட் நெக்கை இங்கே போட்டோம். போட் நெக்கு இதோட நம்ம போட்டிருக்கோம். போட் நெக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது ஏஹெச் இறக்கிடுவோம். ஏஹெச் வந்து 5.5 இறக்கிக்கோங்க, 5.5. இப்போ இதுக்கு நேராக கோடு போட்டுருவோம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது, அதே அளவுக்கு 6 இங்கே வச்சுருவோம். கோடு போட்டோம். இப்போ ஏஹெச் வந்து ஒரு கோடு போட போகிறேன், போட்டுட்டேன். இப்போ ஏஹெச் நான் எவ்வளோ வச்சுருக்கேனாக்கா 5.5 வச்சுருக்கேன். இப்போ C1 மார்க் பண்ண போகிறோம். C1ங்கிறது இந்த பக்கம், இது வந்து ஜஸ்ட்டுக்கு மேலே உள்ள அளவு C1. C2 அப்புறம் அடுத்தது மார்க், இது மார்புக்கு நேராக உள்ள அளவு 3 இன்ச் இறக்கிக்கோங்க. மார்புக்கு நேராக உள்ளது C2. அடுத்தது இடுப்போட அளவு, இடுப்பு வந்து ஏற்கனவே எடுத்திருக்கோம், 13. அதுக்கடுத்து 19 வயிறு, சீட்டோட அளவு 19 மார்க் பண்ணிடுறோம். எல்லாமே அளவு எடுத்திருக்கோம், அந்த அளவு பிரகாரம் எல்லாமே கோடு போட்டுறோம். இதுதான் ஈஸியாக இருக்கும், இது ரொம்ப ஈஸியான மெத்தடை நம்ம சொல்கிறோம். இது C2, இது வந்து WH இடுப்போட உயரம், இது சீட்டோட உயரம். இப்போ சீட்டோட உயரம் எவ்வளோங்கிறது 19, இடுப்போட உயரம் 13, ஜஸ்ட்டு மார்போட உயரம் 3. மார்புக்கு மேலே வந்து கை முண்டாவோட அளவு வந்து 5.5. இப்போ எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம். இப்போ வந்து பாடி லூஸ் வைக்க போகிறேன். இப்போ பாடி லூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 29 30 வச்சுக்கோங்க, 30 7.5 ப்ளஸ் வந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க. 7.5 ஒரு 1.5 8.5 கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது 30 இன்ச், அடுத்தது வந்து சீட்டு வந்து 30, 7.5 ப்ளஸ் 1.75 8.5 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது டபுள்யூ 23 என்ன பாதி 5.75, 5.75 ஒரு 1.75 சேர்த்துங்க, 6.5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சீட்டு வந்து 32, 8 ப்ளஸ் 1.5 8.5 இங்கே 8.5 வச்சுருக்கோம், இங்கே அதோட 6 இன்ச் சேர்த்து வச்சுருங்க, 9. இது பாட்டம் 9, இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை 6 இன்ச் சேர்த்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே கோடு போட போகிறோம். இப்போ எல்லாமே புள்ளி வச்சுட்டோம், C1 கண்டுபிடிச்சோம், C2 கண்டுபிடிச்சிட்டோம், WH கண்டுபிடிச்சிட்டோம், சீட் லூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பாட்டம் லூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்துக்குமே டிராயிங் வரைய போகிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் போட்டுக்கோங்க. இங்கே வரும்போது இந்த இடத்துல பெண்டு, இந்த மார்பு சுற்றளவுக்கும் இதுக்கும் வந்து இப்படி ஒரு எல் ஸ்கேல், இப்படி பெண்டு ஸ்கேல் தான் போடணும். இந்த இடத்துல வளைவாக வரணும், இந்த இடத்துல இப்படி போட்டோம். அதுக்கு சீட்டுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி மாற்றி, ஸ்கேலை வந்து இப்படி மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ சீட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். சீட்டிலேருந்து பாட்டத்துக்கு இப்படி ஸ்கேலை கீழே இப்படி கீழ் பக்கத்தில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது 1 இன்ச் வச்சு எல்லாத்துக்குமே கோடு போட போகிறோம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து பிரித்து விடுறதுக்காக 1 இன்ச். இங்கே வரும்போது மட்டும் சைடு ஓப்பனில் வந்து 1.5 மட்டும் வைங்க,
இங்கே வந்து பாட்டத்தில் வந்து உறிஞ்சி வச்சா போதும். இப்போ இதுவும் கோடு போட்டுருவோம். இப்போ இது உறிஞ்சி, இது சைடு ஓப்பன், இது ஒன்றஞ்சி லூஸ் பண்ணுறதுக்காக ஒன்றஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு கோடு நம்ம போடுவோம், இன்னொரு கோடு இதில் போட்டுருவோம். எல்லாமே மூணு கோடும் போட்டுட்டோம். இப்போ சைடு ஓப்பன் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கோம். சைடு ஓப்பன் வந்து 13 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். இப்போ ஒயரை வந்து 33 மார்க் பண்ண போகிறேன். 33 மார்க் பண்ணிட்டேன். இப்போ சைடு ஓப்பன் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அளவு எடுத்திருக்கோம், 13 இருக்கணும். இப்போ அளவு பிரகாரம் 14.5 வரணும். 14.5 வந்தால் ஓகேன்னு இருக்கும், 14.5 கரெக்டாக இருக்குது. இப்போ சைடு ஓப்பன் 14.5 பர்ஃபெக்டாக இருக்குது. தச்சா ஒரிஞ்சு போக 13.5 கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வெட்டியிருக்கோம். இப்போ முண்டா டிராயிங் வரைய போகிறேன். இது இந்த வீடியோவை எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். இது கடையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பர்ஃபெக்டாக சொல்லிகிட்ருக்கோம். இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா சிறந்த டெய்லராக நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ உயரம் வந்து இதில் இருக்கிற அளவு 5, அதில் பாதி வந்து 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரிஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் இந்த 2.5 அப்படியே திரும்பிடுங்க. இப்படியே வாங்க, இந்த 2.5 அப்படியே அழகாக மேலே வந்து ஒரு ரவுண்டு திரும்பிடுங்க. இது வந்து மே ரவுண்டு. இது வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து மேல் பாகம். இப்போ உள் ரவுண்டு நான் வளைக்க போகிறேன். உள்ளே வந்து அப்படியே 4 இன்ச் மேலே உள்ளே வந்து ரவுண்டு பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வண்டிட்டோம். இப்போ வந்து போட் நெக்கு நான் வரைய போகிறேன். போட் நெக் வந்து 2 இன்ச் தான், போட் நெக்குக்கு 2 இன்ச் தான் ஃபினிஷிங் கொடுக்கணும். இந்த 2 இன்ச் ஃபினிஷிங் எப்படி கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து 2.5 வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 2.5, இங்கே ஒரு 4 இன்ச் தைப்பாங்க, இங்கே ஒரு 4 இன்ச் தைக்க போக 2.5 இங்கே வந்துடும். இப்போ வந்து இது 3.5 மாறிடும். இந்த 3.5 எப்படி போட் கழுத்து வரைகிறதுங்கிறத நம்ம இப்போ டீசில் வர அப்புறம் கேன்வாஸில் அவங்க வரைவாங்க. ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, இப்படி ஏந்தலாக வரைஞ்சிடணும். ஏந்தலாக தான் இருக்கணும் போட் கழுத்து. இப்போ போட் கழுத்து நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன். அப்புறம் இது கேன்வாஸில் வெட்டி அவங்க தைச்சிடுவாங்க. இப்போ போட் நெக் வந்து மாத்திரம். போட் நெக் வந்து ஏற்கனவே 2.5 வச்சோ 3.5 வச்சோ. இப்போ போட் நெக் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3.5 வச்சுங்க. இது 3.5 மாறிடும், இது 2.5 மாறிடும். 2.5 இங்கிட்ட ஒரு 4 இன்ச் தைப்பாங்க, இங்கே ஒரு 2.1 வந்து ஷோல்டரோட அளவு இருக்கும். இது 3.5 மாறிடும், இது 2.5 மாறிடும். போட் நெக்கு மாறிடுச்சு. இப்போ வெட்ட போகிறோம். இப்போ மேலே தான் கவர் தட்டு, மேலே தான் வெட்டுறேன். மேலே வெட்டுறத எல்லாரும் பாருங்க. இது இடுப்பு, இது சீட்டு பகுதி. இப்போ வந்து கீழே பாட்டத்துக்கு நான் போக போறேன். இப்போ கவர் தட்டு எடுக்க போறேன். கவர் தட்டு எடுக்கிறத எல்லாரும் பாருங்க. இப்போ கவர் தட்டி எடுத்துட்டோம். இப்போ அர்காத் பண்ண போகிறோம். எங்கெங்க அர்காத் பண்ணுறது பாருங்க. C1 அர்காத்து, C2 அர்காத்து. இப்போ இந்த இடுப்பு பகுதியில் அர்காத்து, இது இடுப்பு. இப்போ சைடு ஓப்பன் இடத்துல அர்காத்து, எல்லா இடத்துலையும் அர்காத் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4 இடத்துல அர்காத் பண்ணிட்டோம். இப்போ முண்டா வந்து எடுத்திருக்கோம். ஃப்ரண்டில் மட்டும் ஒரு 4 இன்ச் இந்த இடத்துல தட்டிடுங்க. ஒரு 4 இன்ச் இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முண்டா வந்து இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த 4 இன்ச் பண்ணுறோம். சுடிதாரில் பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே பண்ணிட்டோம். இப்போ வந்து கை வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம். இப்போ வந்து 3/4 கை எடுக்கிறதுனால வந்து இப்போ லைனிங் துணியில் வெட்டினதை வந்து ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுறோம்.
வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த படங்களை பார்த்துங்க. இந்த படங்கள் வந்து மேல் பக்கமே போகணும், எதுவும் கீழ் பக்கம் வராத அளவுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அது முக்கியமாக இல்லாமல் கவனித்து தான் சுடிதார் வெட்டணும். அதனால் இப்போ வந்து நான் மேல் பக்கம் போகிற மாதிரியே வச்சுருக்கேன். எல்லாருமே இந்த முறையில் வெட்டுங்க. இப்போ ஏன்னா 3/4 கைக்கு வந்து லைனிங் இல்லாதனால நம்ம வந்து சுடிதார் இந்த லைனிங்கை போட்டு அப்புறம் ஒரிஜினல் துணியில் போட்டு இந்த ஒரிஜினல் கை வெட்டுறதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை. அதனால் 3/4 கைக்கு இப்படி தான் வெட்டணும். முக்காலஞ்சு கோடு போட்டுங்க, நம்ம அடிச்சு தப்பாங்க. இப்போ கை லெங்க்த் எவ்வளோங்கிறத எழுதியிருக்கோம். கை லெங்க்த் வந்து 14.5 வச்சுக்கோங்க. கரெக்டாக 6 தையலுக்காக 15 கை லூஸ் எடுத்திருக்கோம். 8 4 ஒரு கொஞ்சோண்டு ஒரு புள்ளி எப்போவுமே கூட வைங்க. ஒரு புள்ளி கூட வச்சுட்டோம். இங்கேருந்து 2.75 இறக்கிக்கோங்க. இது 2.75 நேராக ஒரு கோடு போட்டுங்க. இங்கே ஒரு கோடு, இது கை நீளம் கோடு, எல்லாமே கோடு போட்டோம். இப்போ வந்து ஏஹெச் கண்டுபிடிக்கணும். ஏஹெச் ஏற்கனவே வந்து நம்ம கண்டு ஏற்கனவே 14 போட்டிருக்கோம். இப்போ 7 இருக்கணும். இந்த இடத்துல 6 வைக்கணும். இப்போ இந்த இடம் வந்து 6 வச்சுக்கோங்க. 6 வச்சா இது 7 கரெக்டாக வந்துடும். 7 கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு வந்து கைக்கும் கை லூசுக்கும் இந்த இதுக்கும் வந்து ஸ்கேல் வந்து இந்த பெண்டு ஸ்கேல் போட்டுங்க. வளைவாக இந்த இடத்துல இருக்கணும். வளைவாக இருந்தால் அழகாக அந்த இடத்துல போய் 3/4 கைக்கு அழகாக உட்காந்துப்போம். இந்த மாதிரி ஸ்டெய்ட் ஸ்கோல் தேவையில்லை. அடுத்து 1.5 கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். அதுலேயும் அழகாக அந்த வளைவு ஸ்கேலே போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு தையல் போடுவோம், அதுவும் அதே மாதிரி வளைவாகவே போட்டுக்கோங்க. கை லீனாக இருந்தால் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த இடத்துல சகை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து 1.5 இந்த இடத்துல கோடு போட்டோம். இப்போ முண்டா வரைகிற போது கொஞ்சம் எல்லாருமே சிரமமாக இருக்குங்கிறாங்க. அந்த முண்டா வரைகிறத ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல 6 கோடு போட்டுங்க. இதுக்கு 6 நடுவில் ஒரு 3 சென்டரில் புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த வந்து இப்படியே லைட்டாக கொண்டு வந்து இப்படியே திருப்பிடுங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ முண்டா வந்து ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ இது 2.75, இது 7, இது கை லூஸ் வந்து 8.4 வச்சுருக்கோம். இப்போ உயரம் வந்து 15. எல்லாமே கை வந்து ரொம்ப ஈஸியாக வெட்டிட்டோம். கை வெட்டு முறை ரொம்ப ஈஸி. இப்போ கையை வெட்ட போகிறேன். வெட்டிட்டேன். இப்போ அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து. இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறோம். கவர் தட்டு எடுத்த பிறகு இந்த பக்கம் ஒரு ஷேப், லைட்டாக ஒரு ஷேப் பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். பண்ணுறதுக்காக ஒரு ஷேப் பண்ணணும். திருப்பி ஒரு அர்க்காத் பண்ணிடுவோம். அர்க்காத் பண்ணிட்டு ஃப்ரண்டில் ஒரு அர்க்காத்து. எல்லாமே கை வெட்டிட்டோம். இந்த இடத்துல ஒல்லியாக இருக்கிறவங்களும் திருப்பி ஒரு கைக்கு பெண்டு கொடுத்து வெட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுறாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிங்கன்னா அழகாக இருக்காது. இந்த பெண்டு கொடுத்தா கை போய் அழகாக உட்காரும். இந்த முறையில் வெட்டுங்கள். இப்போ அடுத்தது வந்து கையும் முண்டாவும் சரியாக இருக்குதாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். இப்போ முண்டா வந்து அளந்து பார்த்து தான் தைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இப்போ கை வெட்டியிருக்கோம், முண்டாவும் பாடி வெட்டிட்டோம். இப்போ கை வந்து கரெக்டாக அந்த அர்க்காத்தில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இப்போ இப்படியே வச்சு பார்க்கணும். இப்படி இந்த தையல் வந்து அரைஞ்சி விட்டுட்டு இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதிலேருந்து கரெக்டாக அர்க்காத்தில் வச்சுப்பாங்க. இது பர்ஃபெக்டாக நம்ம வந்து வெட்டியிருக்கோம். ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வெட்டியிருக்கோம். இதுதான் முட்டிலும் புதுமைங்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் வெட்டினீங்கன்னா உங்கள் கடை எப்போவுமே நம்பர் 1 இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பழகுங்க. பழகுனீங்கன்னாக்கா யூடியூப்பில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இந்த இப்போ நாங்கள் சொல்கிற பயிற்சிக்குள்ளே வாருங்கள். எல்லோரும் வந்தீங்கன்னா சிறந்த தையல் கலைஞனாக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவங்க தைக்கிறவங்க எவ்வளோ ஈஸியாக தைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ நான் முண்டாவதுக்கு நான் போய் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து தைப்பாங்க. இங்கேருந்து இப்படியே தைப்பாங்க. தைச்சிட்டு அழகாக இப்படியே வந்து இந்த இடத்துல கை முண்டா, இந்த இடத்துல மார்பு,
இந்த இடத்துல இடுப்பு, இந்த இடத்துல சீட்டு, இந்த இடத்துல பாட்டம். நம்ம என்ன கோடு போட்டிருக்கோமோ அதில் தான் அவங்க அவரை அழகாக தைப்பாங்க. எங்கேயுமே கத்திரிக்கோல் அவங்க வைக்கக்கூடாது, நூல் மட்டும்தான் அவங்க வெட்டணும். இந்த மாதிரி வெட்டி தைச்சா சிறந்த கட்டிங் மாஸ்டராக நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் கடை எப்போவுமே நல்லாயிருக்கும், ஆல்ட்ரே வராது. ஆல்ட்ரே வராமல் வாடிக்கையாளருக்கு ரொம்ப சிறந்த முறையில் இருக்கும். இந்த முறையில் வெட்டி பழகி சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுங்கள். மாறி இது பிடிச்சிருந்தா இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஈஸியாக விட்டு முய பயிற்சியை சொல்லியிருக்கேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வாருங்கள், அடுத்த பயிற்சிக்கு சொல்லுவோம். வாழ்க தையல் கலை, வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு இது 30 இன்ச் பாடி 3-4 போட் நெக் மாடல், போட் நெக்கு 30 இன்ச் பாடி உள்ள சுடிதார் நம்ம வெட்டும் பயிற்சியை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். வந்து இதுக்கு இதோட இந்த சுடிதார் வெட்டியிருக்கோம். இந்த சுடிதார் வெட்டினதுக்கு வந்து நெக்கு காட்டுறோம். இது வந்து ஐநெக்கு போட் நெக் உள்ளதை இப்போ பாருங்கள். போட் நெக் வந்து இந்த இடத்துல வந்து எதுக்கு இந்த அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கனாக்கா இந்த இடத்துல ஒரு தையல் தச்சுருவாங்க. இந்த பக்கம் வந்து ரெண்டே, இந்த பக்கம் ஒரு 3.5, இந்த பக்கம் ஒரு 3.5. இதில் தைப்பாங்க. இதில் தைக்கும்போது எந்த வகையான விஷயமும் தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மேலே அரைஞ்சி வச்சுருக்கோம். இதை தச்சுட்டு அப்புறம் வெட்டிக்கலாம். வெட்டிட்டிங்கன்னா அந்த என்ன ஃபினிஷிங் கேட்குறோமோ அந்த ஃபினிஷிங் அழகாக வந்துடும். இது முன்கழுத்து, இது வந்து பின்கழுத்து. இந்த பின்கழுத்து வந்து மேலே ஏறி வரும், முன்கழுத்து லைட்டாக இறங்கி வரும். இதுவும் 3 இன்ச், இதுவும் 3 இன்ச். இந்த அகலாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் தச்ச உடனே இந்த அரைஞ்சை வெட்டி எடுத்துருங்க. இந்த முறையில் கேன்வாஸ் வெட்டுங்க. கேன்வாஸ் வெட்டிங்கன்னா சிறந்த முறைன்னு சொல்கிறோம். இந்த முறையில் வெட்டி சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். கேன்வாஸ் வெட்டும் முறை இந்த முறையில் வெட்டி சுடிதார் தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும், வாடிக்கையாளருக்கு ரொம்ப பிடிக்கும், கழுத்து அகலாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த முறையில் வெட்டி சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள். இப்போ போட் நெக் வந்து வெட்டும் பயிற்சியை பார்த்தோம். லைனிங்கில் வெட்டினோம், அதுக்கப்புறம் ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டினோம். இப்போ வந்து அதை தச்சு டெமோ காட்டுறோம். இது போட் நெக்கு 3-4 கை, போட் நெக் 3-4 கை வந்து இது இதெல்லாம் எதுக்கு காட்டுறோம்னா, நீங்கள் சிறந்த தையல் கலைஞனாக மாறுறதுக்கு தான் இவ்வளவு சிரமத்துலேயும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். இது கடையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கனாக்கா எப்போவுமே 1 டெய்லராக இருப்பீங்க. அதனால் அந்த பயிற்சிகளை நீங்கள் பார்த்து சிறந்த பயனடைங்கள். இப்போ போட் நெக் வெட்டியிருக்கோம். போட் நெக் மேலே கழுத்து பாருங்கள், இது 3-4 கை. ஃப்ரெண்டு வந்து போட்டு, பேக்லேயும் போட் நெக் தான் வெட்டியிருக்கோம். இது வந்து வாடிக்கையாளருக்கு டெமோ இதை முடித்து ஃபினிஷ் பண்ணி வாடிக்கையாளருக்கு கொடுக்க போகிறோம். இது எல்லாருமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இதை சிறந்த இதை பார்த்து பயன்பெறுங்கள். வாருங்கள், அடுத்த பயிற்சிக்கு சொல்லுவோம். வாழ்க தையலகம், வளர்க்க தையல் கலைன்னு சொல்லிட்டு இது 3-4 போட் நெக் சுடிதார்.